வணக்கம். யுனிக் ரெக்கர்ஸில் எவ்வளோ எளிமையாக ஆர்டர் பண்ணுறதுங்கிறத இப்போ இங்கே பார்க்கலாம். முதல் யுனிக் ரெக்கர்ஸ் டாட் இன்ங்கிற அந்த தளத்துக்கு போய்க்கோங்க. இது மொபைல்லையும் ரொம்ப எளிமையாகவே ஓப்பன் ஆகும். இந்த முதல் பேஜ் வந்து ஹோம் பேஜ். இதில் வந்து யுனிக் ரெக்கர்ஸ் பார்த்தினா எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்கும். யுனிக் ரெக்கர்ஸோட பார்ட்னர்ஷிப்ஸ், பிராண்ட்ஸ், அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃபர்மேஷன், குடோன் இன்ஃபர்மேஷன், ஷாப் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ஹோம் பேஜில் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கடுத்து நீங்கள் இங்கே மெனுவில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை அவர் கிராக்கர்ஸ் கிளிக் பண்ணாலும் சரி, நீங்கள் எங்கே போகணும் உங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு இங்கே கொண்டு போகணும். ஸோ இங்கே தான் யுனிக் கிராக்கர்ஸோட மொத்த ப்ராடக்ட் லிஸ்ட்டும் ஒரே இடத்துல இருக்குது. இது கேட்டகரி வைஸ் குரூப் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஸ்பெஷல் பேக் அப்படின்னா இதில் உள்ள ஐட்டம், எலக்ட்ரிக் கிராக்கரில் உள்ள ஐட்டம், கலர் ஸ்பார்க்லெஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் குரூப் பண்ணி இங்கே வச்சுருக்கு. இப்போ உங்களுக்கு இதில் எந்தெந்த ஐட்டம் வேணுமோ அந்த ஐட்டம் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே இப்படி ஒரு பட்டன், ஆட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆட் ஆகும். இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஐட்டம் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கே கார்ட்டில் அந்த ஐட்டம் கவுண்ட்டு அந்த டோட்டல் வந்து இங்கே எனக்கு காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இதில் ரெண்டு பாக்ஸு, இதில் ரெண்டு பாக்ஸ். இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது மொத்தம் எனக்கு நாலு ஐட்டம், மொத்தம் 112 ரூபாய்க்கு இருக்குது. இந்த மாதிரி நான் போய் நீங்கள் ஒவ்வொரு ஐட்டமாக போய் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம், இல்லை இங்கே கேட்டகரி மெனு இருக்குது, இந்த கேட்டகரியை கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கே கேட்டகரி வைஸ் லோட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஃபேன்சி கிரவுண்ட் ஸ்பின்னர்ஸ் எனக்கு இது வேணும் அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணால் அதில் உள்ள ஐட்டம் மட்டும் இங்கே லோட் ஆகும். நான் அந்த ஐட்டத்தை இங்கே போய் நான் ஆர்டர் பண்ண போகிறேன். இல்லை எனக்கு வந்து ஐட்டத்தோட பேர் தெரியும், அது என்னென்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே டாப்பில் சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் பாமுன்னு போடுறேன். போட்டோன்னே எனக்கு பாமில் உள்ள எல்லா ஐட்டமும் இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பில் உள்ள எல்லா ஐட்டமும் எனக்கு இருக்குது. ஓகே, இங்கே பேப்பர் பாம் இருக்குது. ஓ, இது தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் இதில் வந்து எனக்கு நான் வேணுங்கிற ஐட்டம் நான் இங்கே ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் எல்லாமே எனக்கு தேவையான ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ ஒரே இருக்குது, இந்த ஒரு ஐட்டம் வேணாம்னா இந்த மாதிரி டிலீட்டு கிளிக் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ட் ஐக்கனை கிளிக் பண்ணனா எனக்கு இதில் ரெண்டு ஸ்டெப்பு பண்ணணும். ஒன்று, நான் செலக்ட் பண்ண ஐட்டம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இங்கே ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு நான் அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணும். இப்போ இதில் ஒரு ஒரு வார்னிங் வரும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சது 3000 ரூபாய்க்காவது நம்ம ஆர்டர் பண்ணணும். இப்போ 700 ரூபாய்க்கு தான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஒன்று புதுசாக ஐட்டம் ஆட் பண்ணணும், இந்த ஆட் மோர் ஐட்டமை கிளிக் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதில் ஓகே, எனக்கு இதில் இந்த ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது வேணும்னா நீங்கள் இங்கேயும் ஆடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான ஐட்டமை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் மொத்த ஐட்டமும் வந்துருச்சு, 3000 ரூபா தாண்டிடுச்சு பில்லு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிள். இதில் உங்கள் ஃபோன் நம்பர், நேமு, இமெயில் ஐடி ஆப்ஷனல் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் விட்டுறலாம். மெயினாக வந்து என்ன வேணும்னா லொக்கேஷன் வேணும். இந்த லொக்கேஷன் வச்சு என்ன பண்ணுவோம், இந்த லொக்கேஷன் தான் வந்து உங்களோட டெலிவரியோட லொக்கேஷன். ஸோ நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த சிட்டியில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதே ஏரியாவில் உங்களுக்கு டெலிவரி வந்து போட பார்ப்போம். இல்லைனா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு டெலிவரி போடுவோம். இப்போ உதாரணத்துக்கு இது எப்படி இருக்கும் லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் அடையார், சென்னையில் தாம்பரம், சென்னையில் குடுவாஞ்சேரி, இல்லை உங்கள் சிட்டியில் வந்து அந்த மாதிரி ஏரியாலாம் கிடையாது, அது ஒரு சின்ன ஊர் அப்படின்னா உதாரணத்துக்கு சிவகாசி மெயின், ஸ்ரீவில்லிபுத்தூர் மெயின், மதுரை மாட்டுத்தாவணி, அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த லொக்கேஷன் சிட்டியும் அது ஏரியாவும் போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் போடுறேன், இப்போ ராஜபாளையம் நான் வந்து சும்மா மெயின்னு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இப்போ நான் ஆர்டர் வந்து சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு இப்போ ஆர்டர் வந்து என்கொயரி வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் என்னோடய என்கொயரி நம்பரு. இது கொடுத்த உடனே எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் அந்த ஃபோன் நம்பரில். அந்த ஃபோன் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டரும் லிங்க்கும் அதுலேயே வந்திருக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா ஸ்பேமில் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதில் இருக்கும். அப்படி எஸ்எம்எஸ்ஸே உங்களுக்கு வரலைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்போனாலும் வந்து நீங்கள் யுனிக் கிராக்கர்ஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இந்த லாகின் பட்டனை மட்டும் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்து ஆர்டர் போடுற போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதே ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ ஓடிபி ஒன்று வரும், எனக்கு இப்போ ஓடிபி வந்துருச்சு. இப்போ நான் லாகின் பண்ணேன்னா நீங்கள் லாகின் பண்ண உடனே நீங்கள் போட்ட ஆர்டர் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் எத்தனை ஆர்டர் போட்டிருந்தாலும் அது இங்கே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் கடைசியாக போட்டுற ஆர்டர் இது தான், அதோடய இன்ஃபர்மேஷன் யுனிக் ரெக்கர்ஸோட பேங்கிங் இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துடும். இப்போ இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து இது நான் இவங்களோட பேங்கிங் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நான் ஆன்லைனில் நான் ஜிபேயோ ஏதோ ஃபோன்பேயோ பண்ணி நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவேன். பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும்.
இது அப்லோடு கிளிக் பண்ணி நீங்கள் நீங்கள் பண்ண பேமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்து இதை நீங்கள் இங்கே அப்படி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு யூனிக் ரெக்கர்ஸ் டீம்லேருந்து ஒரு கால் வரும். நீங்கள் அந்த காலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட ஆர்டரோட மற்ற இன்ஃபர்மேஷன் வாங்கிப்பாங்க, டெலிவரி லொக்கேஷன் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல முறையில் உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.